மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் ஒரு இயரிங் ஆல் வீடியோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வந்து ஒரு 10 செட் ஆஃப் இயரிங்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அவங்கள்ட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து இந்த சிங்கிள் சிங்கிள் பீஸ்லாம் வந்து சேல் பண்றது இல்லை, கோம்போ ஆஃபரா தான் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. 10 செட் ஆஃப் இயரிங்ஸ் ஃபார் 599 அப்படின்ற பிரைஸ்க்கு தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் ஒரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இன்ஸ்டாகிராம் வெப்சைட் நேம் சொல்லிட்டேன் இல்லையா, அது வந்து நேசா வேர்ல்ட் அப்படின்றது தான் இன்ஸ்டாகிராம் பேஜ் நேமே. இந்த இன்ஸ்டாகிராம் வெப்சைட்டோட லிங்க் அண்ட் ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வாங்கின ப்ராடக்ட்ஸும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா டக்கு டக்குன்னு பார்த்துக்கலாம். நான் ரொம்ப வளவலன்னு கொண்டு போகல, பிகாஸ் 10 இயரிங்ஸ் இருக்குது. ஸோ வந்து நான் டக்கு டக்குன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து காட்டிடுறேன். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் இயரிங் அண்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்வாலாம் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி தான் வந்துச்சு, இதில் ஒரு கவர் ரேப் பண்ணி வந்துச்சு, அந்த மட்டும்தான் வந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் நார்மல் பேக்கேஜ் மாதிரி தான் இருக்குது. பட் இயரிங்ஸ்லாம் எந்த வித டேமேஜும் ஆகலை, ஒரு நல்ல கண்டிஷனில் தான் வந்து ரிசீவ் ஆச்சு. அண்ட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இயரிங். இது வந்து க்யூட்டான ஒரு ஸ்கர்ட் மாடலில் இருக்கு, மேலே ஒரு டிசைன் அண்ட் கீழே வந்து ஸ்கர்ட் மாடலில் வச்சு குட்டி குட்டி பீட்ஸ்லாம் வச்சு ஆக்சிடைஸ் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இயரிங்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் செப்பரேட்டான ப்ரைஸ் கிடையாது, பிகாஸ் இது ஒரு காம்போ ஆஃபரில் வந்து வாங்கினதுனால. அண்ட் இதோட ஹோல் ஒரு ஒரு சிங்கிள் பீஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 59 சம்திங் என்னவோ தான் வரும். இயரிங்ஸ்லாம் வந்து ஜூமில் காட்டுறேன், நான் வந்து தனியாக வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு ஜூமில் காட்டுறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளார் டிசைன் இருக்குது. அண்ட் கீழே வந்து ஸ்கர்ட் மாடலில் நமக்கு ஹேங்கிங் இருக்குது, கீழே வந்து அழகாக பீட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுலேயே வந்து ஸ்டோன் ஒர்க் ஒயிட் ஸ்டோன் ஒர்க் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்குது இந்த இயரிங். அண்ட் இது வந்து எல்லா ட்ரெஸ்க்குமே வந்து சூட் ஆகும், ட்ரெடிஷ்னல் வேர் எல்லா ட்ரெஸ்க்குமே வந்து சூட் ஆகும். அண்ட் சாரீக்கெலாம் கூட ரொம்பவே அழகாக இருக்கும். செகண்ட் இயரிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மாடல். அண்ட் நான் வாங்கியிருக்கிறது எல்லாமே வந்து ஆக்சிடைஸ் மெட்டலில் இருக்க இயரிங்ஸ் தான். அண்ட் ரெண்டு கம்மல் மட்டும்தான் வந்து நான் அந்த சங்கு வச்ச மாடலில் வந்து வாங்கியிருக்கேன். அந்த சிற்பியும் சங்கும் இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரியான இயரிங்ஸ் வாங்கியிருக்கேன். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆக்சிடைஸ் மெட்டலில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் வச்சு வாங்கியிருக்கேன். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கலர்ஃபுல்லான டிசைன்ஸ் வந்து கலர்ஃபுல்லான ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நிறைய நிறைய கலர்ஸ் இருக்குது, ப்ளூ இருக்குது, க்ரீன் இருக்குது, ரெட் இருக்குது, எல்லோ இருக்குது. ஸோ என்ன கலர் இது வந்து பர்டிகுலராக இந்த ட்ரெஸ்க்கு தான் போடணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் என்ன ட்ரெஸ் வந்து வேர் பண்ணாலுமே, என்ன கலர் ட்ரெஸ் வேர் பண்ணாலுமே அதுக்கு வந்து சூட் ஆகிடும். நீ இது என்ன மாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன மாடல்லாம் எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல, சம்திங் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடல் அது மட்டும் தெரியுது. சேம் இதுலேயே வந்து கீழே வந்து பீட்ஸ்லாம் கொடுத்துருக்கறதுனால நமக்கு வந்து இந்த சல் சல்னு நமக்கு வந்து ஷேக் பண்ணுறப்ப அந்த சல் சல்னு சவுண்ட்லாம் வந்து கேட்குது. அண்ட் ஸோ இதான் வந்து இந்த செகண்ட் இயரிங். அண்ட் தேர்ட் இயரிங் வந்து இது இல்லைனா வெஸ்டர்ன் வேர்க்கு போடுற மாதிரியான இயரிங்ஸும் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து இந்த ட்ராப் மாடல் வந்து பிக் பண்ணேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டோன் வச்சு மேலே வந்து சில்வர் ஃபினிஷ் இருக்க மாதிரியான ஒரு இயரிங் தான் இது. அண்ட் ஃபோர்த் இயரிங் பார்த்தீங்கன்னா இதுதான், இது வந்து நல்ல ஒரு லாங் இயரிங். அண்ட் இது வந்து அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் வேர் சாரீஸ்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பிளெயின் சாரீஸ்க்கு அனார்கலி குர்த்தா அந்த மாதிரி லோனெக் குர்த்தா எல்லாத்துக்குமே வந்து இது ப்ரிட்டி ப்ரிட்டியாக இருக்கும். அண்ட் இந்த இயரிங் வேர் பண்ணால் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து நெக் பீஸ் எதுவுமே வேர் பண்ணக்கூடாது, ஏன்னா பெரிய பெரிய கமல் நம்ம வந்து போடுறப்போ நெக் பீஸ் எதுவும் இல்லைன்னா காத்துக்குள்ளேயே போக மாட்டேங்குது. ஸோ இந்த ட்ரெஸ்க்கு அந்த அளவுக்கு சூட் ஆகலன்னு நினைக்கிறேன். இந்த ஹேர் ஸ்டைலுக்கு இந்த ட்ரெஸ் சூட்ச்சி வளர்றேன். இந்த ஹேர் ஸ்டைலுக்கு இந்த இயரிங் வந்து சூட் ஆகல. ரொம்ப ப்ரிட்டியா மேலே வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இந்த நிறைய இந்த இயரிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூடல் டிசைன்ஸ் மாதிரி இருக்கு.
ஸோ டிசைன்ஸே வந்து பர்டிகுலராக இதுதான் இதுதான் நம்ம வந்து ஃபிக்ஸே பண்ண முடியல, அந்த மாதிரியான டிசைன்ஸ் தான் இருக்குது. அண்ட் கீழே வந்து மூணு ஜும்கா வந்து வச்சு கொடுத்துருக்காங்க, குட்டி குட்டி ஜும்காஸ் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குது, நல்லா வந்து நமக்கு காது தூங்கிடும் நினைக்கிறேன், ரொம்ப நேரம் போட்டால் கண்டிப்பாக வந்து வலிக்கும். நல்ல ப்ராட் நெக் வச்ச அனார்கலி சுடிதாருக்கெலாம் வந்து இது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஸோ இதான் வந்து ஃபோர்த் கமல். ஃபிஃப்த் இயரிங் பார்த்தீங்கன்னா இந்த சங்கு மாடலில் இருக்க இயரிங் தான். அண்ட் இது வந்து ஹூப்ஸ் மாடல், அந்த ரிங் டைப்பில் இருக்கு இல்லையா, அந்த ஹூப்ஸ் மாடல் இயரிங் தான் இது. இயரிங் வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு எனக்கு. சேம் இந்த மாதிரி மேக்ஸி குர்த்தா குர்த்திஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம டிஷர்ட் போட்டு டூனிக் போடுறதுக்கு கூட இது நல்லாயிருக்கும். அண்ட் இந்த இயரிங்கோட மாடல் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி சங்கு, அதுக்கு நடுவில் வந்து பீட்ஸ், சேம் அதே மாதிரி ஹோல் ஹூப்ஸ்லேயே வந்து அதே மாடல் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. சங்கு பீட்ஸ், சங்கு பீட்ஸ், ஸோ அந்த மாதிரி இன்பிட்வீனில் பீட்ஸ் வச்சு அவங்க வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் இந்த ஹூப்ஸ் வந்து ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பீட்ஸ் வெளில வந்துடுது, ஸோ அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாயிருக்கு. இந்த இயரிங் வந்து வெயிட்டாகவே இல்லை, நல்லா வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து ரொம்ப இழுக்கிற மாதிரி, காது வந்து ரொம்ப இழுக்கிற மாதிரிலாம் இல்லை, நார்மலான ஒரு வெயிட்டில் தான் இருக்குது. இந்த ரெக்டாங்கிள் மாடலில் இருக்க ஒரு ஸ்ட்ரெயிட் இயரிங் தான், ரெக்டாங்கிள் மாடலில் இருக்குது. சைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லான ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து கலர்ஃபுல்லான பீட்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க கீழே. அண்ட் இதோட சவுண்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, கொலுசு சவுண்டு மாதிரி சல் சல் சல்னு கேட்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்க மாதிரிலாம் இல்லை, வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. இது மாதிரி டார்க்கான குர்த்தாஸ் குர்த்திஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இது சூட் ஆகும், டார்க் கலர்ஸ் போடுற எல்லாத்துக்குமே வந்து இது சூட்டாக இருக்கும். பட் இது சாரிக்கே வந்து அந்தளவுக்கு நல்லாயிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த மாடல் வந்து மோஸ்ட்டாக எல்லா இன்ஸ்டாகிராம் வெப்சைட்லேயும் வந்து பார்த்துருக்கீங்க. நமக்கு நல்லா இருக்குமா இவ்வளோ பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஆர்டர் பண்ணேன். பட் இது இவ்வளோ பெருசாக வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஓரளவுக்கான நார்மல் மீடியம் சைஸில் வரும்னு நினச்சேன். இது ஓவர் சைஸ் தான் நான் சொல்லுவேன், என் ஃபேஸ்க்கெலாம் இந்த அளவுக்கு பெரிய கமல் வந்து சூட்டே ஆகாது. பார்ப்போம், நம்ம வேர் பண்ணி பார்ப்போம். இந்த ஹூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட்லெஸ், ஹோல் வெயிட்டே வந்து இந்த பார்ட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு இழுக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது. பட் இந்த அளவுக்கு பெரிய கம்மல் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது, கம்மல் கம்மலே இல்லை, இங்கே மட்டும் ஏதோ தொங்குற மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால கம்மலே வேர் பண்ணாத மாதிரி இருக்குது, இங்கே மட்டும் ஏதோ பெருசாக தொங்குற மாதிரி இருக்குது. ஸோ அது எனக்கு பிடிக்கல, இந்த இயரிங் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால எனக்கு வந்து பிடிக்கல. மேபி இதுக்கேற்ற மாதிரியான ட்ரெஸ்ஸிங் ஹேர் ஸ்டைல் இருந்தால் நல்லாயிருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல, நான் வந்து ஏதாவது வீடியோ எடுக்கிறப்ப வந்து வேர் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் இயரிங் பார்த்தீங்கன்னா அந்த ஹூப்ஸ் சேம் ஹூப்ஸ் இயரிங் தான், ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல் பீட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இன்பிட்வீனில் பேர்ல்ஸும் வச்சுருக்காங்க, அதோடய ஷெல்லும் வந்து இருக்க மாதிரி க்யூட்டான ஒரு இயரிங் இது. அண்ட் இது வந்து அந்த சங்கு மாடல் ஹூப்ஸை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது, ஒரு இன்ச் பெரிய ஹூப்ஸ் மாதிரி இருக்குது. அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹூப்ஸ் ஓப்பனில் இருக்கப்போ இந்த பீட்ஸ் வந்து வெளியில் வந்துடுது, ஸோ இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. எல்லா ட்ரெஸ்க்கும் வந்து சூட் ஆகும், குர்தாஸ் குர்த்திஸ் டீஷர்ட்ஸ் ஸ்டோனிக்ஸ் போடுறதுல தான் இருக்குது. யார் என்ன சொல்ல போகிறான், இந்த இயரிங் வந்து இந்த ட்ரெஸ்க்கு ரொம்பவே அப்படியே பிரைட்டாக, இந்த ஒயிட் வந்து நல்ல ஒரு பிரைட் ஒயிட்டாக இருக்குது, ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. நான் இப்போ தான் வந்து போட்டு பார்க்குறேன், இந்த இயரிங் வந்தப்போ நான் போடவே இல்லை.
எனக்கு வந்து என்ன இதில் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷெல்க்குள்ள பேர்ல் இருக்கிற மாதிரியான ஒரு இன்பிட்வீன் இன்பிட்வீனில் அந்த பேர்ல் வச்சுருக்கிறது ரொம்பவே ப்ரெட்டியாக இருக்குது. பட் இப்படி பார்க்குறப்ப பேர்ல்ஸ்லாம் வந்து மறைஞ்சிருக்கு, ஆப்போசிட்டில் வந்து நல்லா தெரியுது. நெக்ஸ்ட் இயரிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிக் மாடலில் இருக்குது. இது வந்து ஒரு 3 layers இருக்குது, மேலே ஒரு டிசைன், மிடில் வந்து எலஃபண்ட் வச்சுருக்காங்க, கீழே வந்து அந்த ஹாஃப் ஸ்கர்ட் மாதிரியான ஒரு மாடல், அண்ட் அதுக்கும் கீழே வந்து பீட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாடல் வந்து வித்தியாசமாக இருக்குது, இந்த டெம்பிள் ஜுவல்லரிஸ் மாதிரி இருக்குது. எலிஃபண்ட் வந்து குட்டியாக ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. எலிஃபண்ட்காக தான் இந்த இயரிங் வந்து வாங்கினேன். அண்ட் லாஸ்ட் இயரிங் பார்த்திங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட். எனக்கு இந்த கலெக்ஷன்ஸ்லே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்த டிசைன் வந்து நான் இதுன்னு சொல்லுவேன். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்போம், பட் இந்த டிசைன் வந்து கொஞ்சம் யூனிக்காகவே இருந்துச்சு. இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது, யூஸ்வலாக வந்து இந்த ஒரு ட்ரையாங்கிள் இருக்க மாதிரி கீழே பீச் இருக்கிற மாதிரி அப்படி தான் இருக்கும். பட் இந்த ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரையாங்கிளும் வந்து அட்டாச் பண்ண மாதிரியான ஒரு டிசைன், டைமண்ட் டிசைன் கூட சொல்லலாம். பட் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மிடிலில் வந்து பீட்ஸ் கொடுத்து ஒரு யூனிக்கான டிசைனாக இருக்குது. ஸோ இந்த ஹோல் கலெக்ஷன்லேயே எனக்கு வந்து இந்த இயரிங் வந்து ஒரு ஃபேவரட்டான இயரிங். நம்ம இண்டோ வெஸ்டர்ன் டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸும் வந்து இதை வேர் பண்ணிக்கலாம். டென் செட் ஆஃப் இயரிங்ஸை வந்து நம்ம பார்த்துட்டோம். அண்ட் இதோட நான் ஹால் வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் வந்து காமிச்சிருக்கேன். இதில் வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. நம்மள ஒரு ஆக்சரைஸ் இயரிங்ஸ் வந்து நம்ம வாங்கினா எப்படி வாங்குவோம் அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே ஓகே, எல்லாமே யூனிக்காக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப மைன்யூட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இயரிங்ஸ் மட்டும் கொஞ்சம் வேர் பண்ணி காமிச்சேன். உங்களுக்கு சீக்கிரம் வந்து வீடியோ பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ரீசனுக்காக. ஸோ ஓகே, அண்ட் இந்த இயரிங் ஹால் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கனா மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் சர்ன்யா. டேக் கேர்.